சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 24/11/2022 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. மாடுகள் கன்றுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. இன்றைய பதிவில் வந்து நல்ல தரமான காங்கேய மாடுகள் இருக்குதுங்க, தரமான ஒரு 4 வட இந்திய மாடுகள் இருக்குதுங்க, மொத்தம் 8 விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க. பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்க்குறது 3 மீத்து தரமான நல்ல ஷோ குவாலிட்டி வளர் கொம்பில் இருக்கக்கூடிய ஒரு காங்கேயும் கற்காய் மயிலையும் மாடுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. நல்ல வெளார கொம்பில் கறவைக்கு கால் அணைக்காமல் நல்ல திமிலேத்தத்தோடு நல்ல ரெட்டநாடி உடம்பில் நல்ல மடிகால் சுத்தத்தில் காம்புகள் முன்னது பின்னது இல்லாமல் தெளிவாக இருக்கக்கூடிய மாடுங்க. 3வது காங்கேயம் கற்காய் மயிலை மாடு நிறை சென்னையில் இருக்குதுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. பாலோட அளவீடு வந்து மாட்டினுடைய உரிமையாளர் காலையில் 4 லிட்டர் சாயங்காலம் 3, 4+3 7 லிட்டரும் பால் கண்டிப்பாக மடியில் இருக்கும். கண்ணுக்கு போக கண்டிப்பாக கண்ணுக்கு ஒவ்வொரு லிட்டரு விட்டது போக 5 லிட்டருக்கு குறைவில்லாமல் கால் அணைக்காமல் கறந்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. மாட்டினுடைய உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெருங்கிய உறவினருங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இந்த மாடு இருக்குது. இருந்த இடத்துலையும் நம்ம வீடியோ பதிவாக எடுத்து போட்டிருக்கிறோம். காங்கேயம் கண்ணு போடுறதுக்கு, 4 காமில் பால் வர்றதுக்கு, கால் அணைக்காமல் பாலுக்கு நிற்கிறதுக்கு, நல்ல கறவை திறனோடு இருக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க. மாட்டினுடைய விற்பனை விலை 70,000 ரூபாய்ங்க. 3வது வெளார கொம்பு மயிலை மாடு சுழி சுத்தம் மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளது. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம். பாலோட அளவீடு மாட்டினுடைய உரிமையாளர் மடியில் காலையில் 4 சாயங்காலம் 3 7 லிட்டர் பால் இருக்கும். கன்றுக்கு ஒவ்வொரு லிட்டர் விட்டது போக ஒரு 5 லிட்டர் கறவை நம்ம எதிர்பார்க்க முடியும். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை உண்டுங்க. பின்னாடி மடி பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கும். மாடு வந்து அகலத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டநாடி உடம்பில் இருக்குங்க. நல்ல ஷோ குவாலிட்டி மாடாகவும் இருக்குதுங்க. ஏதாவது ஷோ குவாலிட்டி மாடாக இருந்தால் கறவை இல்லாமல் இருக்கும், கறவை இருந்தால் முகலட்சணம் இல்லாமல் இருக்கும். எல்லா லட்சணங்களும் எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய மாடு. பாலோட அளவீடும் தெளிவாக இருக்கிறது. இந்த மாடுனால தான் விற்பனை விலை 70,000 நிர்ணயிக்கப்பட்டிருக்குதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 3வது மயிலை மாடுங்க. பல் வந்து கடை முளைப்புங்க. 40 நாள் ஆன தரமான ஒரு பூச்சிக்காலைக்கு ஏற்ற காலை கன்றோடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. காலையில் 2 லிட்டர், மாலை வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் கால் அணைக்காமல் பீச்சிக்கலாம். கண்ணு ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க. மாடு 3வது பல் கடைமுளைப்பு 45 நாள் ஆன மயிலை காலை கண்ணோடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. மாடு கண்ணு இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்களும் பால் கறக்கலாமுங்க. காம்புகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மடிகாம்பு ஓர்ஸுங்க. காம்புகளுக்கான இடைவெளி தெளிவாக இருக்கும். ஒவ்வொரு காம்பும் பார்த்திங்கன்னா நல்ல 3 இன்ச் நீளத்தில் தெளிவான காம்புகள் அமைப்போடு இருக்குதுங்க. இந்த 3வது பல் கடைமுளைப்பு மயிலை மாட்டினுடைய விற்பனை விலை 46,000 ரூபாய்ங்க. 3வது இருக்கணும், பல் வந்து கடைப்பல்ல இருக்கணும், கால் அணைக்காமல் கறக்கணும், வீட்டு பால் தேவை கண்டிப்பாக பூர்த்தி பண்ணணும், நல்ல தரமான காலை கன்றோடு வேணும், ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக இந்த மாடை தேர்வு செய்யலாமுங்க. இன்று விடியற்காலை தான் வந்ததுனால நம்ம பால் கறக்கிற வீடியோ பதிவு இதில் போடலைங்க. நம்ம வீடியோ பதிவு வேணாலும் போடலாம். பாலுக்கு 100% கால் அணைக்காமல் கறக்கிறதுக்கான உத்தரவாதம் உண்டு. மாடு நல்ல கொம்பு அமைப்பில் தெளிவான மாடு. கண்ணுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா செவலைக்கன்றாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி கண்ணு நல்ல பூச்சிக்காலைக்கு ஏற்ற தரமான திமிலோட்டத்தோட தெளிவான கண்ணுங்க. 45 நாட்கள் ஆகுதுங்க. உங்களுக்கு இந்த கன்று மாடு தேவைப்படும் பட்சத்தில் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். 3வது மயிலை மாடு 45 நாள் ஆன மயிலை காலை கன்றுடன் செவலையாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. காலையில் 2, சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் நம்ம கறந்துக்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 46,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து கறந்து பார்த்தும் மாடுகள் கன்றுகளில் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க. நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும்தான், முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. எப்போ வேணாலும் மாடுகள் கன்றுகளை வாங்கணும்னா நம்மளுடைய யூடியூப் பதிவுகளை மதியம் ஒரு பதிவு மாலை ஒரு பதிவு என 2 பதிவுகளாக நம்ம போடுறோம். 2 பதிவுகளில் எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அந்தந்த பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எனக்கு கூப்பிட்டு நீங்கள் அட்வான்ஸ் புக் பண்ணிக்கலாம். கயிறுகள் நான் வந்து நம்ம மாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு தேவையான கொம்பு கயிறு, மூக்குனாங்கயிறு,
தும்பு திருகாணி தலைக்கயிறு எல்லாமே புதுசு போட்டு தான் அனுப்புகிறோமுங்க. கழுத்து கட்டி முதல் கொண்டு புதுசு தான் வருவோங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஈத்துக்கள் ஈனிருச்சுங்க. இப்பொழுது வந்து 4வது ஈத்தில் இருக்குதுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. மாடு நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவான மாடுங்க. 3 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா நேரம் 3 லிட்டர் பால் மடியில் இருக்கும், 2 கறந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். ஈத்து இனி போட போகிறது 4வது ஈத்து. மாடு நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவான மாடுங்க. நல்ல மேய்ச்சலும் பார்த்தீங்கன்னா காட்டில் நல்லா மேய்தண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க. ஆனால் மாடு வந்து நல்ல கறிப்பிடித்தமாக இருந்ததுன்னா உடல் வந்து பார்த்திங்கன்னா ஏறி இருக்கும்போது நல்ல பெருங்கூட்டு மாடு, அதாவது ஒரு எருதுகள் வந்து எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நெட்டு நீளத்தில் இருக்குங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தியும் வாங்கிக்கலாமுங்க. 4வது ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாடு. 3 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளது. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். பாலோட அளவீடு நேரம் 3 லிட்டர் மடியில் இருக்கும், 2 நம்ம தாராளமாக கறந்துக்கலாமுங்க. மாடு நெட்டு நீளத்தில் தெளிவான மாடு. காங்கையும் கண்ணு போடுறதுக்கு 4 காம்பில் பால் வர்றதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க. மாற்றம் பாலுக்கு நிற்கிறதுக்கும் உத்தரவாதம் உண்டு. மாற்றம் வந்தால் உங்களுக்கு வேறு மாடு மாற்றித்தரப்படுங்க. நம்மகிட்ட மாடு வாங்கினவங்களுக்கு நம்ம வந்து ஒரு 2-3 மாடுகள் வரைக்கும் கூட மாற்றி கொடுத்துருக்குறோமுங்க. அவங்க சொல்கிற காரணங்கள் வந்து நம்ம சொன்ன மாதிரி இல்லாமல் அதுக்கான மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் போது அதை வந்து நம்ம யாருக்காகவும் அதை மாற்றாமல் அதை வந்து சூழல் வந்து தப்பாக இல்லாமல் மாற்றி கொடுக்காமல் இல்லைங்க. இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து 3 மாதம் சென்னையில் வாங்குறீங்க, நாளைக்கு வந்து கண்ணு போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாட்டில் வந்து தவறுகள் இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து மார்க்கெட் ரேட்டு என்னவோ அந்த மாடு வந்து நம்ம என்ன விலைக்கு கொடுத்தோமோ அதே விலைக்கு நம்ம வந்து எடுக்கிறதுக்கும் அதுக்கு மேலே வந்து அவங்க ஒரு நாள் பராமரித்ததுக்கு ஏற்றவாறு நம்ம வந்து ஒரு கண்ணு மாடு கொடுக்கறதுக்கும் நம்ம மாற்றி கொடுக்குறோங்க. ஏன்னா அதே மாதிரி 7 மாதம் அவங்க மேய்ச்சிருப்பாங்க, 7 மாதம் கழிச்சு மடி 3 மாதம் அந்த மாதிரி நம்ம கொடுக்க மாட்டோங்க. கண்ணு மாடு தான் நம்ம கொடுப்போம். அதனால் என்னென்ன விஷயங்கள் நம்மளால் முடியுமோ அதை கண்டிப்பாக வாங்குறவங்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுக்குறோங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது 3வது ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க. கொம்பு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா திருவகொம்பு அமைப்பில் இருக்குங்க. கன்று ஈனுவதற்கு இன்னும் 20-25 நாள் கால அவகாசம் இருக்குதுங்க. மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குது. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. பாலோட அளவீடு மாட்டினுடைய உரிமையாளர் வேலைக்கு 2 லிட்டர் கறந்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல மடிகால் சுத்தம்ங்க. 20 நாளில் கன்று ஈனிருங்க. நம்ம எல்லா மாடுகளையும் பெருங்கூட்டு மாடுகள் அப்படின்னு குறிப்பிட்றதில்லை. இன்றைய பதிவில் இதற்கு முன்னாடி போட்ட ஒரு 3 மாதம் செனமாட்டை பெருங்கூட்டு மாடுன்னு குறிப்பிட்டோம். இந்த மாட்டை பெருங்கூட்டு மாடுன்னு குறிப்பிட்றோங்க. நேரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் மாடுகள் அதற்கான நீல உயரத்தில் தெளிவாக இருக்குங்க. 3வது ஈத்து பல் இப்போ தான் கடை சேர்ந்துருக்குதுங்க. நிறை சனையில் இருக்குது. அதிகபட்சம் 20 நாளில் கன்று ஈனும். மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம். வேலைக்கு 1-3 லிட்டர் பால் மடியில் இருக்கும். நல்ல திமிலேத்தமாக நல்ல தெளிவான மாடுங்க. இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சிங்க. இறங்கினோடனே கயிறு மாற்றி உடனே நம்ம வீடியோ பதிவாக எடுக்கிறோமுங்க. மற்ற மாடுகள்லாம் நம்ம பக்கத்தில் தோப்பில் இருக்கிறனால மாடு வந்து இப்போ தான் இறங்கினோடனே கொஞ்சம் சுத்துற மாதிரி இருக்குங்க. மற்றபடி நல்ல தெளிவான மாடு, நல்ல கொம்பு தலையில், நல்ல முகலட்சணத்தில் யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் வாங்கிக்கிற மாதிரியான ஒரு தரமான மாடுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாமுங்க. 1வது ஈத்து மாடு வேணும், நல்ல பெருங்கூட்டு உடம்புல வேணும், கறவைக்கு கால் அணைக்காமல் வேணும், சுழி சுத்தத்தில் வேணும், ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற மாதிரி வேணும், ஆண்கள் பெண்களும் பால் கறக்கிற மாதிரி வேணும், காம்புகள்னாலும் ஒரே மாதிரி பூங்காம்பாக வேணும்னா எல்லா பொறுப்புகளுமே இந்த மாட்டில் இருக்குதுங்க. வால் நிலம் தொடர அளவுக்கு இருக்குங்க. உடம்புலையும் நல்ல ரெட்டநாடி உடம்பு, திமிழும் வந்து நல்ல ஏத்தமான திமிழ். கொம்பு அமைப்பும் வந்து பழைய வர்க்க மாடுகளுக்கு அந்த திருவகொம்பு மாடு எப்படி வருமோ அதே மாதிரி திருவகொம்பில் இருக்கக்கூடிய கொம்பு அமைப்புங்க. இதனுடைய விற்பனை விலை 54,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தியும் வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 3வது ஈத்து வட இந்திய மாடுங்க. இதுவும் நல்ல நீல உயரத்தில் பெரிய மாடுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய காலைக்கு இணை சேர்ந்திருக்குது. சினை இன்னும் உறுதி செய்யப்படவில்லைங்க. கர்ப்பைக்கு 100% நம்ம முழு உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. கர்ப்பை தெளிவாக இருக்குங்க. நீர்க்கட்டிகளோ கர்ப்பை சுருக்கமோ வீக்கமோ எதுவும் இருக்காதுங்க. சினை மட்டும் உறுதி செய்யப்படவில்லை, அது வந்து ஒரு பண்ணை வந்து மொத்தமாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மாடுகள் வந்து இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்ததுங்க. சென்னை பக்கத்தில் காஞ்சிபுரத்தில் இருந்த மாடுங்க.
பண்ணையில் ஆட்கள் வந்து போதிய பராமரிப்பு இல்லை, பண்ணையினுடைய உரிமையாளர் வந்து வந்து நேரில் வந்து மாடுகளை பார்த்து கவனித்து பார்க்க முடியலைங்கிற சூழல்னால தான் மாடுகள் வந்து விற்பனைக்காக வந்ததுங்க. அந்த பண்ணையிலேருந்து எடுக்கப்பட்டது தான் கடைசி மாடுங்க. இதற்கு முன்னாடி எடுத்த இரண்டு மாடுகளுமே நம்ம கொடுத்துட்டோம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. கன்று ஈனிய பிறகு வட இந்திய காலை அவங்களே வச்சுருக்கிறாங்க. வட இந்திய காலைக்கு இணை சேர்ந்துருக்குது, சினை உறுதி செய்யப்படவில்லைங்க. நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கர்ப்பப்பையை செக் பண்ணணும். சினை வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக தெரியல, ஆனால் கர்ப்பப்பை மிக தெளிவாக இருக்குது. இளம் சினையாக இருக்குதுன்னா இன்னும் வந்து ஒரு 30 to 50 கழித்து பார்த்தா தான் தெரிய வருங்க. காலை அவங்களே வச்சுருக்கிறாங்க. அதாவது மேய்ச்சல் முறையில் காலையும் அவுத்து விடப்பட்டிருக்குது, மாடும் மேய்ஞ்சிட்டு வந்துட்டு இருந்தது தானுங்க. கொஞ்சம் பராமரிப்பு இல்லாதனால கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க. ஆனால் நீல உயரத்தில் நல்ல பெரும் மாடுங்க. வட இந்திய மாடு வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, நல்ல நீல உயரத்தில் பெரிய மாடாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நல்ல கறவைத்திறன் காலணிக்காமல் நிற்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. குடல் புழு நீக்கம், அதாவது தோலில் போடக்கூடிய ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம வந்து போட்டு விட்டுட்டோங்க. அதனால் ஐவர்மெக்டின் நம்ம போட்டதுனால கண்டிப்பாக ஒரு 3 கழித்து பார்த்திங்கன்னா இந்த எலும்புகள் எல்லாமே வந்து மறைஞ்சிருக்குங்க. நம்மகிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக மாடு அடையாளம் தெரியாத அளவுக்கு நம்ம மாற்றிடுவோம். வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினை பருவத்துக்கு வருதா வரலையாங்கிறத தெரிஞ்சுட்டு அடுத்ததாக நம்ம வரலைன்னா நம்ம வந்து இன்னும் ஒரு 30 கழித்து சினை பார்க்கலாம். வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அவசியம் வந்து சுண்டல் வச்சு அடுத்த சினை பருவத்துக்கு காலைக்கோ சினை ஊசியோ போடணுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக விற்பனை பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 3 வட இந்திய மாடு, சுழி சுத்தமாக இருக்குதுங்க, தாமணி சுழியோடு இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க, அணைச்சும் பால் கறக்கலாம். கன்று ஈனிய பிறகு ஒரு 4 வேணாலும் நம்ம அணைச்சிக்கிட்டு அப்புறம் நல்ல பால் ஆனதுக்கப்புறம் கூட அணைக்காமலும் கறக்கலாமுங்க. மடிக்கூச்சமோ உடல் கூச்சமோ எதுவும் சுத்தமாக கிடையாது, எப்படி வேணாலும் நீங்கள் நீவிக்கலாமுங்க. வட இந்திய மாடு வேணும்னு நினைக்கிறவங்க 3 வேணும், நல்ல குணவனத்தில் சுழி சுத்தத்தில் தெளிவாக வேணும், அதுவும் தாமணி சுழியோடு இருக்குதுங்க. தாமணி சுழியோட மாடுகள் கன்றுகள் வாங்கணும் அப்படின்னம்னா நம்மளுடைய பண்ணையில் மென்மேலும் மாடுகள் பெருகும் அப்படின்னு சொல்கிறது ஐதீகமாக நம்பப்படுதுங்க. அதனால் உங்களுக்கு நம்ம இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடில் இருந்த மாடு தானுங்க. அதனால் இங்கே லோக்கலில் நம்மளுடைய தீவனத்துக்கு ஏற்றவாறு ரொம்ப தன்மையாக இருக்குது, குணவனமாகவும் இருக்குது, மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்குது. 2 வந்து கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையில் 3.5 சாயங்காலம் 3 to 3.5 கறந்துட்டு கண்ணுக்கு விட்டுட்டு இருந்துருக்குறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 6 குறையில்லாமையும் அதிகபட்சம் ஒரு 7 வரையும் கறவை இருந்த மாடு. இப்போ தான் வந்து 3 ஈத்துங்க. சுழி சுத்தமாக இருக்குது, சினை ஊசி போடப்பட்டிருக்குதுங்க. கன்று ஈனுவதற்கு அதிகபட்சம் 1 ஆகுங்க. இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 49,000 ரூபாய்ங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 6 பால் தேவைப்படுது. வட இந்திய மாடாக இருக்கணும், விலை குறைவாக இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் நல்ல காம்புகள் சுத்தத்தில் தெளிவாக இருக்கணும், கூடுதலாக இந்த மாதிரி தாமணி சுழிகளோடு இருந்தால் சிறப்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த மாட்டை நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், அணைச்சும் பால் கறக்கலாம். ஒரு 10 கன்று போட்டதுக்கப்புறம் அணைச்சிட்டா அதுக்கப்புறம் அணைக்க வேண்டியதில்லை அந்த மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அணைக்காமலும் கறக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நல்ல குணத்தில் இருக்குதுங்க. எப்படி வேணாலும் மடிகால் சுத்தம், மடிகால் நீவிக்கிறது, உடல் கூச்சமோ மடிக்கூச்சமோ எதுவும் இல்லாத மாடு. இப்போ தான் மாடு வந்து வண்டியில் வந்து இறங்கிச்சிங்க. கயிறு மாற்றி கொஞ்சமாக தவிடு வச்சு காட்டிட்டு நம்ம வந்து மாடை வந்து நீவி பார்க்குறோம். புது இடத்துக்கு பயமோ பதட்டமோ எதுவும் இல்லாமல் ரொம்ப இயல்பாக அசை போட்டு நின்றுட்டுருக்குதுங்க. அது வாங்கி வளர்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல மாடு. விற்பனை விலை 49,000 ரூபாய், மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது 2 வட இந்திய மாடுங்க. 2 வட இந்திய மாடு, கன்று ஈனுவதற்கு இன்னும் 20 to 25 ஆகுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, நல்ல திமிலேத்தமாக, நல்ல ரெட்டநாடி உடம்பில் தெளிவாக இருக்கக்கூடிய மாடு. கன்று ஈனுவதற்கு 20 to 25 கால அவகாசம் ஆகுங்க. இதை தலையீத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 கறந்துருக்கிறாங்க. கை கறவையாக கூட கண்ணு இல்லாமல் கூட கடைசியாக ஒரு 2 கறந்துருக்கிறாங்க. ஆனால் குணத்தில் அந்தளவுக்கு ஒரு ரொம்ப சாதுவான மாடுங்க. உடல் கூச்சம் மடிக்கூச்சம் எதுவுமே கிடையாது, எப்படி வேணாலும் நீவிக்கலாம், அவ்வளோ ஒரு பொறுமையான மாடுங்க. அதனால் முதல் முறையாக மாடு வாங்கணும், வட இந்திய மாடுகள் அதிகமாக வாங்கி பழக்கம் இல்லை, நல்ல சாதுவான மாடாக இருக்கணும், நல்ல அழகு லட்சணத்தில் இருக்கணும், சுழி சுத்தமாக இருக்கணும், பல் சேராமல் சேர்ந்து சேராமல் இருக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. நல்ல மடிகால் சுத்தம், இன்னும் 20 to 25 ஆகுங்க கன்று ஈனுவதற்கு. திமிலேத்தமாக, சுழி சுத்தமாக, நல்ல குணவனத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற மாதிரியும் ஆண்கள் பெண்கள் பால் கறக்கிற மாதிரியும் வேணும்னா இந்த மாட்டை நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க. எப்போ வேணாலும் மாடுகள் கன்றுகள் வேணும்னா நம்மளுடைய யூடியூப் பதிவுகளை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம்.
இந்த இரண்டாம் ஈத்து வட இந்திய மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய்ங்க. நீங்கள் நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும்தானுங்க, முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. மாடு குணவனத்தில் ரொம்ப சாதுவான மாடு, காம்புகள்னாலும் தெளிவாக இருக்குதுங்க. ஏன்னா இந்த மாதிரி வட இந்திய மாடுகள் வந்து உடல் கூச்சம் இல்லாமல் மடிக்கூச்சம் இல்லாமல் இரண்டாம் ஈத்தில் பல் கடைமுளைப்பில் நல்ல காம்புகள் சுத்தத்தோட நல்ல உடல் வாகில் நல்ல திமிலேத்தத்தில் வால் அறக்கத்தில் எல்லா பொறுப்புகளோடும் அமையிறது எப்போது தான் அமையுங்க. நம்ம வந்து மாடுகள் வந்து 4 காம்பில் பால் வர்றதுக்கு, நாட்டுக்கண்ணு போடுறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம்ங்க. ஏன்னா அவங்க வந்து பொதுவாக வட இந்திய சினை ஊசி பயன்படுத்தியிருக்கிறாங்க. என்ன மாதிரியான ஊசிங்கிறத அந்த விவசாயிக்கு தெரியலைங்க. போடுறவங்க வந்து அதை குறிப்பிட்டாலும் அதை விவசாயினால் நினைவில் கொள்ள முடியறதில்ல. அதனால தான் நம்ம வந்து குறிப்பிட்டு நம்ம வந்து இந்த ஊசி தான் போட்டிருக்காங்கன்னு அவங்களால சொல்ல தெரியாதனால தான் நம்ம நாட்டுக்கண்ணு அப்படின்னு நம்ம குறிப்பிட்டுருவோங்க. காம்புகள் ஓர்ஸாக இருக்குது, கறவைக்கு கால் அணைக்காமல் பாலுக்கு நிற்கும், 4 காம்புலேயும் பால் வரும். மாடை நீவி பார்க்கணும், தடவி பார்க்கணும், வீட்டில் வந்து ரொம்ப சாதுவாக கை பழக்கத்தில் வச்சுருக்கணும்னா வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 3ஆம் ஈத்து பெருங்கூட்டு வெளாரக்கும் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு செவலை மாடுங்க. 10 நாள் ஆன செவலை காலைக்கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்களும் பால் கறக்கலாமுங்க. பாலோட அளவீடு வேலைக்கு 2 லிட்ரு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க. கண்ணுக்கு 1 லிட்ரு பால் இருக்குங்க. மாடு கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 75,000 ரூபாய்ங்க. 3ஆம் ஈத்து செவலை மாடு, 10 நாள் ஆன செவலை காலை கன்றுடன், கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாமுங்க. தூக்கி கட்டி கறக்கணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க. கட்டின இடத்துல கீழே நீங்கள் வந்து இறக்கமாக கட்டி கூட கறக்கலாம். பெண்கள் வந்து நம்ம எல்லா வீடியோவும் கறக்கிற மாதிரி போடுறதில்ல, பெண்கள் கறக்கிற மாதிரி இருந்தால் மட்டுமே நம்ம அதை வந்து பதிவாக போடுறோங்க. ஏன்னா மாடுகள் வந்து இப்போ வந்து கால் அணைக்காமல் கறக்கிறோம், பெண்கள் கறக்கலான்னு நம்ம குறிப்பிடுறோம், அது பதிவாக போடுறோம் அப்படின்னம்னா அது உண்மையாலுமே அந்த மாடுகள் வந்து பெண்கள் கறக்கக்கூடிய சூழல் இருந்தால் மட்டும்தான் நம்ம பதிவாக போட முடியுங்க. இப்போ ஏதாவது ஒரு சூழல், திடீர்னு ஒரு மாடு வந்து காலை எடுத்துருது உதச்சிருது அப்படின்னா அவங்களுக்காகிற மருத்துவ செலவு கூட அந்த மாடு விற்றா பத்தாதுங்க. அதனால தான் நம்ம வந்து பெண்கள் கறக்கலாம்னா பெண்கள் கறக்கலாங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறோம், பாலோட அளவீடு என்ன இருக்கோ அது தெளிவாக குறிப்பிட்றோங்க. மாடு ஏதாவது உதைக்கணும், மாடு வந்து ஏதாவது குறும் பண்ணுது அப்படின்னா ஆளை திரும்பி பார்க்குறது, கண் ரொம்ப மிரட்சியாக இருக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழல் இருக்குங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான பதற்றத்தையோ எதுவுமே வெளிப்படுத்தலை, ரொம்ப சாதுவான மாடுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து பல் கடைமுளைப்பு, 10 நாள் ஆன செவலை காலை கண்ணோட, கறவைக்கு கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம், ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாமுங்க. வேலைக்கு 2 லிட்ரு கறந்துக்கலாம், அதுபோக கண்ணுக்கு 1 லிட்ரு பால் இருக்கும். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 75,000 ரூபாய்ங்க. மாடு எல்லா பொறுப்புகளோடும் இருக்கக்கூடிய தரமான மாடுங்க. நல்ல கொம்பு தலையில், நல்ல நெட்டு நீளத்தில், நல்ல திமிலேத்தத்தில், தரமான காலை கன்றோடு இருக்கக்கூடிய மாடு. இந்த வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள். பால் கறந்து காட்டுற வரைக்கும் நம்ம வீடியோ பதிவு தெளிவாக எடுத்திருப்போம். பார்த்து நேரில் வந்து கறந்து பார்த்தும் நீங்கள் வாங்கிட்டு போகலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க. நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும்தானுங்க. நன்றி, வணக்கம்ங்க.